ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய கிராமம். பார்த்தீங்கன்னா இதை வந்து சித்திரை கோயிலில் ஃபேமஸ் கஞ்சமலை. இது பார்த்திங்கன்னா எங்களுடைய கிராமம். இதில் வந்து இது எங்களை நிலம் தான். இங்கே சோளம் போட்டிருக்காங்க. இந்த எல்லா டைமும் பார்த்திங்கன்னா சோளம் கடலக்காய் போடுவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நெல் அதிகமாக நிறவிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இப்படி எங்கள் நிலத்துக்கு போகிறோம். இது எங்கள் பாட்டி நிலம். இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இன்னொரு நாள் அங்கே நல்லா நெல் போட்டிருக்கோம். அங்கே போயிட்டுருக்கோம். இதுதான் போகிற வழி. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீடு. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைப் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே ஜடா ஃபுல்லாக இங்கெல்லாம் வாய்க்கால தண்ணி போவோம். அங்கே கிணறு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே கிணறு இருக்குது. அங்கேருந்து தண்ணி இங்கே வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து வாய்க்கெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போர் போட்டு அங்கங்கே ஒவ்வொரு காட்டுக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பைப் போட்டாச்சு. இங்கே தான் வந்து தண்ணி வரும். நம்ம வந்து நம்ம நிலத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி வந்து வாரத்தில் 7 நாளும் பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து பிரிச்சுப்பாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட முறை வரும். அந்த முறை அப்போ நான் வந்து தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாளைக்கு லைவ் கண்டிப்பாக வருவேன். நீங்களும் வாங்க. இப்போ போயிட்டுருக்கோம் எங்கள் நிலத்துக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறும் சோளமாக தான் இருக்கும். அவரைக்காய் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டர் முறை அதனால் தண்ணி போட்டு விட்ருக்குறாங்க. நான் உங்களுக்கு போகிற வழியில் எது காமிக்கிறேன் பாருங்கள். நாளைக்கு வந்துடுவியா? நான் அவ்வளோ வேகமாக நடந்து போகிறேன். கஞ்சமலை இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எங்களுடைய அம்மா வீடு தான். நான் எங்களுடைய அம்மா ஊர், சொந்த ஊர். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய். இந்த காட்டில் அவரைக்காய் போட்டிருக்காங்க. இதுதான் அவரைக்காய் தான். இதில் ஜூம் பண்ணால் தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னுடைய பையன், என் தங்கச்சி பையன், எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா காளியா கோயில் இருக்கு. அந்த மரத்துக்கடியில் காளியா கோயில் இருக்கு. தண்ணி தெரியுதுங்களா? இது கிணத்துல, அங்கே இருக்கிற கிணத்துலேருந்து இங்கே பைப்பு தண்ணி வந்துட்டு இருக்குது. இது வெங்காயம் போட்டிருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா தலவணி கொட்டை, தட்டைப்பயறுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நெல். நெல் பார்த்தீங்கன்னா நல்லா நெல் விளைஞ்சிருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் அம்மாவும் எங்கள் பையன்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்க பாங்க. அதுதான் எங்கள் காடு, எங்கள் டாடி. அந்த காட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் வேகமாக போகலாமா? இது வந்து வெங்காயம். ஒரு காட்டில் வந்து வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாம் வயலில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாட பீக்காக்கு காமிக்க மாட்டேனா? எவ்வளோ மயில் இருந்துச்சு. அந்த மயிலெலாம் பார்த்திங்கன்னா வந்து நெல்லை சாப்பிட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சுற்றி வந்து நம்ம வந்து சீலையை வந்து வேலி மாதிரி கட்டி விட்டோம்னா உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு கட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். சமர், என்னோட பையன் சமர், நிறைய மயில் வாப்பு மரத்துல நான் பாக்கல. நான் மயில் வாப்பு மரத்துல மூணு தீல ஒரு அஞ்சு ஒரு ஆறு இருக்கும். நான் அப்படிதான் வந்தேன். நான் இப்போ வரும்போது இல்லடா, அது நம்ம போயிடுச்சு ஆட்டுக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா எங்களுடைய நிலம். அங்க நெட் வரியா? இந்த ஒரு பாதி நெட்டா போதுமா? சரி சரி. இதுதான் பாத்தீங்கன்னா எங்க நிலம். அங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே இது வரும். பாத்துட்டா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகும். அங்கே நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாளில் அறுத்துருவாங்க. இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. ஏ, அதில் உள்ள பாம்பு இருக்கும். பேசாமீர் தம்பி, இதெல்லாம் பாம்பு. எங்கே பைப்பு எங்கே எப்படி நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பைப்பு இருக்குது. எங்கள் நேரத்துக்கும் அங்கே இருக்கிற கணத்துக்கு இங்கேயும் பைப்பு விட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப
இவ்வளவு பொதா இருக்கு தம்பி, எப்படி தம்பி ஊத்திக்கிறது? நீங்க நாளைக்கு எங்க போற கண்டிப்பா தண்ணி இங்கதான் வந்துச்சுன்னா இங்கதான் தண்ணி ஊத்திப்போம் அப்படின்னு பாட்டி அங்க ஒரு ஆயா வீட்டு காட்டுல கவனிச்சோம்ல அங்க ஊத்திக்கலாம். பைப் ரொம்ப ஹைட் ஆச்சு, இப்ப சின்னதா பண்ணிட்டாங்க. அரிஞ்சுட்டாங்க, நல்லா இருக்கும் இந்த கிளைமேட், ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடாவே தான் இருக்கும் பாருங்க. போட்டுவாங்க அது குழியா? அது அப்புறம் அது குழி வந்து அது என்னமோ இதுக்கு போட்டிருந்தாங்க. அப்பா பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த சீலையெல்லாம் கட்டி வரதுக்கோசம், ஏன்னா மயில் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்படிதான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுருது. ஒட்டுக்க ஒரு அஞ்சாறு மயிலாட்டம் வந்துருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்ப அங்க போலாம். இங்க தம்பிங்க நீங்க இங்க இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஹாய், ஹவ் ஆர் யூ? நீங்க ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய், ஹவ் ஆர் யூ? நான் சொல்லடா, இங்க கேட்டு இருக்காங்கடா. அம்மா ஐயோ, ஏய் இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். இதான் பார்த்தீங்கன்னா வெங்காயம், நம்ம அங்கே பார்த்தோம்னா அதே கடை தான் இது, இது வெங்காயம். அதுக்கு மட்டும் இங்கேயும் நெல் தான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் நெல்லாம் அறுத்து எஞ்சிட்டு அடுத்தது வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலக்காய் போடுவாங்க. மாற்றி மாற்றி இதே தான். இவர் தென்னை மரம் கூட கூட அப்போ வச்சுக்கிறாங்கடா. தென்னை மரம் நடுவில் ஒரு தென்னை மரம் இருக்குது. ஃபைன் ஜோதி. தம்பி பாத்து வா, டேய் காட்டுல உணர்ந்துடாத, பேசுவாங்க. அங்க எத்தனை குழ கிட்டி இருக்குது? அஞ்சு. நல்லா பாரு, அஞ்சு அஞ்சு இருக்குதான்ப்பா. டேய் போயிட்டு வர தம்பி, பஸ்ஸா மேரு. இல்ல இல்லப்பா. அம்மா என்ன அதெல்லாம் உளுந்திருக்குதோ, என்ன அது நெல்? அப்ப நெட்டாவே இருக்குதுமா. நான் வரும்போது இல்ல, நான் அப்பா அங்க சொல்லும் போது பார்த்தா அப்ப இருந்துச்சு. இப்ப நாங்க வரோம், வந்தேன் வெளியே வந்துட்டேன் சோபா கிட்ட இல்ல அசோக் தான் பார்த்தான் தெரியலன்னு சொல்லிட்டு கோவப்பழம், கோவப்பழம் இது பாருமா. இங்க வந்து சாம்பார் சாப்பிட்டதே கிடையாது. கோக்கா சட்னி கூட செஞ்சுக்கிறேன் நாங்க. கோக்கா அந்த பையன் சாம்பார் பழம் சாப்பிட்டது கிடையாது. ஹாய் ஹாய்,
மேல இருக்கு. கீழே இல்லை மேலே ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா கட்டிருக்காங்க சார், அது மாதிரி தான் இப்ப இங்க கட்ட போறோம். இங்க போற தொங்கிட்டு இருக்குது எவ்வளவு, அதுல பழம் எல்லாம் பச்சை பச்சையா இருக்குது. தான் கோவக்காய். ஐயம்மா சட்னி தாட்டுறியம்மா, பச்சை எவ்வளவு இருக்குது பாரு. ஐய பழம் அதே ரொம்ப தின்னுக்கு தட்டுக்குதப்பா. இந்த செடியாமா, அது பேர் என்ன? என்ன இங்க இருந்து பார்த்தாடா வீடு தெரியும். எங்கம்மா எங்கடா எந்த வீட்டு? அங்கயா இங்கயா? ஆ ஆமா ஆமா. ஆ தெரியுதா தெரியுதா, மயில் தெரியுதா. மூணு மயில் தெரியுது, நாலு நாலு மயில். நாங்க அங்கிருந்து நான் வரும்போது நான் புடிச்சுதான் வந்தேன். இல்ல அப்ப இப்பதான் வந்திருக்கு. செடியை பார்த்தே வேணும். சப்போட்டா போலாம், இதுதான் கேட்டு. சப்போட்டா மரம் தானே அது? என்ன பாலை மரமா? ஐ அம் ஃபைன் ஜோதி. எவ்வளோ கொட்டி இது பாரு ஒவ்வொன்றில். ஏமா ஏதாவது கொத்தி தின்னதா? எவ்வளோ மயில் சாப்பிட்டுக்குது. நெடுவோ அந்த நெடுவோ ஃபுல்லாக கொட்டியே தான் இது பாரு லைனா. உள்ளெல்லாம் போதாதா? கடைசியாக கிடையாது, இதை மட்டும் தான் கொட்டிட்டு போகுது. இதன பாரு ஊட்டுமா.
அங்கெல்லாம் போட்டு கீழே கவுத்தி விட்டுறது பார்த்து. ஆமா இங்கே வைக்கிறேன். வேணா வேணா அவ்வளோதான், அப்படி அடுத்த சீலை வைக்கணும். அங்கேயே முடிஞ்சு போச்சா, இன்னொரு சீலை எடுத்துக்கலாம். எல்லோ கலர் எதுமா லைவ்ல இருக்குதா? இருக்கு மேல கோல தேருது. அந்த ஒரு கருதியும் எடுத்து உள்ள போட்டு சொல்லுங்க. இந்த இந்த கீழே போய் கீழே கிடக்கு. சீலை மகனை எப்படி ரொம்ப உயரமா கட்டாதீங்க, அப்படியே வளைச்சு விட்டுக்கும். அப்படி சுத்த போட்டு நான் அந்த மேலே இழுத்து கட்டுறேன். அந்தால அந்த குட்டை சீலை கட்டுறீங்க, இது குட்டையாக இருக்கும். இன்னும் இருக்கிறது எல்லாமே நல்லா நீளமாக இருக்கும். இது ஒன்றும் இந்த உயரம் குட்டையாக தான் இருக்கும். உயரமா அது இது நல்லாவே குட்டையாக தான் இருக்கும் எனக்கு. மற்றது எல்லாமே நல்லாவே நீளமாக இருக்கும். அதான் அந்த க்ரீனும் அந்த சேண்டலும் எங்கேயும் ஒரு சேண்டல் கலர் சீல, அதே எங்கே அங்காண்டி போட்டு ரோஸ் கலர் சீல இங்கே தான் இருக்கு. உள்ள தானே
இங்கே செருப்பு தொட்டுக்கிட்டு கம்ஃபர்ட் வாசம் என்ன மனம் மணக்குது பருந்து சீலையில். மயில் பார்க்கலாம் சீல அளவு பார்த்து. ஆ அப்படி வை, ஹாய் ஹாய் கவியரசன். இம்மா நடக்க முடியல. இதுதான் கிராமம் பார்த்துக்கோங்க. கிராமத்தில் நிறைய பேர் இருப்பீங்க, இருந்தாலும் நான் போ நான் கல்யாணம் பண்ண ஊரில் இந்த மாதிரி நெல் இதெல்லாம் இருக்காது. அங்கே தட்டு தான், ஃபுல்லாக தட்டு தான் நிறைய இருக்கும். தட்டு, அவரைக்காய், தலைவண்டி கொட்டை அது மாதிரி தான் நிறையா போடுவாங்க. நெல்லாம் போவேன், நெல்லுக்கு பார்த்திங்கன்னா அதிக தண்ணி தேவை. இந்த மாதிரி கிணறுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ஊரில் இல்லை. அங்கே இப்போ தான் எங்கள் அப்பா ஒரு ரெண்டாவது டைம் தான் நெல் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் அதிகமாக போடுவாங்க. பாட்டின்னு சொல்ல முடியாது, பாட்டினா அது வேறு மாதிரி. ஆயா ஆயன் தான் கூப்பிடுவோம், சொல்கிறது கொஞ்சம் அசிங்கலாம் இல்லை, ஆயன் தான் சொல்லி கூப்பிடுவோம். ஆயாங்கிறதுல வந்து ஒரு கனெக்ட் இருக்குது, கிட்ட கூப்பிட்ற மாதிரி. பாட்டினா அது யாரையோ ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஐயா தான் கூப்பிட்டு பழகிருக்கோம் நாங்கள். பெரிய பெரிய பாம்பு, மலை பாம்புங்கிறாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய பாம்பு பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி கா நெல்லுக்கு நெல்லு காட்டில். நல்லா இழுத்து கட்டணும், லூசாக கட்டினா உடனே வயசு வாங்கிக்கிறேன். கல்லு சீருங்கல்லுங்களா இங்கே வேறு வரணும் போறீங்க. மாத்தி மாத்தி பத்தலையா இருக்குது. நல்லா சிலையுமே மேட்டி இறக்கும் போது
போட்டு கல்ல சீரியில் ஓட்ட போட்டு கல்லை கட்டி கட்டி போட்டோம்னா அப்படியே நிற்கும். கோலுபடி எல்லாம் ஒரு சீலை விட்டு பண்ணுறது ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இங்கே போய் ஒரு சீலை இங்கே போடலாம். டாடி வருவார் வந்து இங்கே சிலையை கட்டணும். கோல கொண்டு வச்சிடலாம். கல் இங்க கொஞ்சம் இருக்குது. என்ன தொலைவுறாங்கப்பா? தெரியுதுலாம். அங்க பாருங்க தண்ணி வருது. எப்படி துணி துவச்சு போட்டு தண்ணி ஊத்திருக்கிறாங்க பிள்ளைங்கன்னு. இதுதான் கிராமம்னு சொல்லுது. இங்க தண்ணி ஊத்துறது நல்லா அழகம் இருக்கும். ஆனா அங்க இந்த கிணறு இருக்காது. ஒரு இன்னும் இருக்காது. சின்னதா பைப் இருக்கும்போது தண்ணி பிடிச்சி வரலாம். இந்த தண்ணி ஊத்துறதுக்காக நாங்க மேட்டூர் பூந்து போவோம். மேட்டூர் அது மாதிரி அங்கே போய் நம்ம தண்ணி இங்கே தண்ணி ஊற்றுறதுக்காக அங்கே அசாசையாக போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி பெஞ்ச மழையில் தான் இந்த கிணறு வந்துச்சு. கிணறு வற்றி போயிடுச்சு. மழை பெஞ்சு தான் இந்த கிணத்துல தானாகவே தண்ணி வந்து அதுக்கப்புறம் தான் இந்த போரில் அங்கங்கே போட்டிருக்குறோம். இது ஒரு வாரம் சொல்கிற கேட்டால் காமிக்க சொன்னேன். கவியாசன் ஹாய் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய், தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும். ஜோதிக்கு, கவிரஷன், அந்த மாதிரி இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஐயோப்பா, எப்படின்னா இந்த நெல் காட்ட பொருட்களும் தண்ணி தேங்கியே இருக்கணும். வாங்க தண்ணி வறண்டு போயிருக்குது. நாளைக்கு தான் ஃபுல்லாக காலையிலையும் சாயந்தரமும் வந்து அப்பா வந்து காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. நாளைக்கும் கண்டிப்பா லைவ் வருவேன். நீங்களும் வாங்க. டேய், என்னடா பிரச்சனை? இது ஃபேஸ்புக்கு யூடியூப்ல சரி ஓகே. லைவ் வந்திருக்கு எல்லாருமே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.